காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புக்குழி ஊராட்சியில் அரசினர் நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் 200 மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி தனியார் பள்ளிக்கு நிகராக கம்ப்யூட்டர் தொழில்நுட்பங்களிலும் QR கோடு மூலம் வருகை பதிவு செய்வது, தங்களுக்கு உரிய பாடத்திட்டங்களை கணினி வழியாக கற்பது போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களுடன் முன்மாதிரி பள்ளியாக திகழ்ந்து வருகின்றது. இந்நிலையில் முசரவாக்கம், பாலுச்செட்டி சத்திரம், முட்டவாக்கம், தாமல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடந்தே செல்ல வேண்டிய நிலை உள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் சாலையை கடந்தே பள்ளி செல்ல வேண்டியுள்ளதால் மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர் நாள்தோறும் உயிரை கையில் பிடித்து கொண்டு கடக்கும் நிலை நீடிக்கின்றது. இந்த சாலையில் வாகனங்கள் அதிவேகத்தில் செல்வதால் சாலையை கடக்க தங்களுக்கு பயமாக இருப்பதாக மாணவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். என் பேர் தீஷாம். நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருப்புக்குழி காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் 5வது படிக்கிறேன். திருப்புக்குழியிலேருந்து வரேன். எங்கள் அம்மாலாம் வந்து காலையிலே சீக்கிரமாக வேலைக்கு 6 மணிக்கெலாம் போயிடுறாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் நாங்கள் இங்கே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் பைபாஸ் ரோடு இருக்குது, அதை தாண்டி வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல்வேறு காரணங்களுக்காக முட்டவாக்கம் பகுதியில் இருந்து திருப்புக்குழி செல்லும் பொதுமக்களுக்கும் இதே நிலைதான். எனவே இப்பகுதியில் 2 மேம்பாலங்களை அமைத்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆனால் மக்கள் கேட்ட இடத்தில் இல்லாமல் சற்று தொலைவில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. அதுவும் 2 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை முடிந்த பாடில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். காலையில் சாயந்தரம் 2 கிராஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போலீஸ்காரங்களும் வராங்க, அவங்களும் குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க. மற்ற டயத்துலலாம் வந்து இந்த வேலையும் 1 மேலே ஆகுது. பிரிட்ஜி ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இன்னும் வேலையும் முடிக்கல. ரொம்ப சிரமமாகுது. நீங்கள் அந்த அரசோ இந்த அரசோ எதனா ஒன்று எங்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்குற மாதிரி கேட்குது. மாலை நேரங்களில் சாலையை கடக்க பள்ளி ஆசிரியர்கள் உதவினாலும் காலை நேரங்களில் மாணவர்கள் ஆபத்தான முறையில்தான் சாலையை கடப்பதாக கவலை தெரிவிக்கும் ஆசிரியர்கள் குறைந்தபட்சம் அங்கு ஒரு போக்குவரத்து போலீஸையாவது நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்வு நேரத்தில் படிச்சுட்டு வரான் பையன், அந்த ஞாபகத்திலேயே வரும்போது ரோடை கிராஸ் பண்ணிவிடுவான். அந்த வண்டிகள்லாம் வந்து வர வேகத்தை பார்க்கும்போது மாணவர்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். இந்த அரசாங்கம் இதுக்காக எங்களுக்கு இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். மேலும் வாகன ஓட்டிகள் வேகத்தை குறைக்காமலும் வாகனத்தை நிறுத்தாமலும் செல்வதாக மாணவர்கள் புகார் கூறுகின்றனர். மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நடவடிக்கை எடுக்கப்படுமா? மாலை முரசு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயன்.